ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து நீங்க பாத்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ் நம்ம இப்போ பல பேர் கேள்விப்பட்டிருக்க ஒரு மூணு வார்த்தை இருக்கும் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி பிட்காயின் டாக்ஸ் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அந்த தென் இது மூணுனா என்னப்பா கிரிப்டோ கரன்சினா என்ன இதில் எவனோ பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றான் அதுவும் ஆயிரம் ரூபாய் போட்டா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலான்றான் இதெல்லாம் உண்மையாக அண்ட் தென் மேலே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சம்பாதிக்கிறது இதை வச்சு உலகம் ஃபுல்லாக ஏமாத்திக்கிட்டோ இருக்கானுங்க அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இல்லை காயின்னா என்னன்னு தெரியுமா இல்லை அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு தெரியுமா அப்படின்றதே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் தென் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு குழப்பம் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதனால இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல கிரிப்டோ கரன்சினா என்னன்னு வந்து பாத்திரலாம் கிரிப்டோ கரன்சினா எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அந்த தென் ஏன் அப்படின்றத வந்து பாத்திரலாம் கிரிப்டோ கரன்சின்னா என்ன அப்படின்றத பாத்திரலாம் கிரிப்டோ கரன்சினா ஒரு விர்ச்சுவல் மணி சொல்ல போனா நம்மளுடைய பேடிஎம் வேலெட்லயோ இல்ல அமேசான் வேலட்லயோ ஒரு கொஞ்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு வைங்களா அது பேர் இ மணின்னு சொல்லுவோம் விர்ச்சுவல் மணின்னு சொல்லுவோம் அதே தாங்க நம்ம கையில இல்லாத ஒவ்வொரு காசுமே நம்ம கையில ரியலா நம்மளால தொட்டு ஃபீல் பண்ண முடியாத ஒவ்வொரு காசுமே வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மணின்னு தான் சொல்லுவாங்க நீங்க வந்து பேங்க்லாம் எடுத்துக்காதீங்க பேங்க்லாம் வந்து ரியல் மணி தான் நம்ம எப்போ டெபாசிட் பண்றோமோ அப்ப எடுத்துக்க முடியும் இதே வேலெட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இ மணின்னு சொல்லுவாங்க அதுவும் விர்ச்சுவல் மணி தான் அது வந்து பேங்க் கேஷ்க்கு மாத்த முடியும் இதே கிரிப்டோ கரன்சி வந்து எடுத்தீங்கன்னா ப்யூர் அண்ட் ப்யூர் நம்மளால் தொட்டு ஃபீல் பண்ண முடியாது எங்கேயும் பார்க்க முடியும் எப்படின்னா இமேஜாக பார்க்க முடியும் அவ்வளவுதாங்க தொட்டு கிட்டுலாம் ஃபீல்லாம் பண்ண முடியாது இது பேர் தான் விர்ச்சுவல் மணின்னு சொல்லுவாங்க இந்த கிரிப்டோ கரன்சியை ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து அமெரிக்காவில் இருக்காரு அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர் எனக்கு வந்து காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் உடனே அவரும் எனக்கு அனுப்புறதுக்காக அனுப்புகிறாரு அனுப்பணும்னா அவர் வந்து எனக்கு டைரக்டாக வந்து அனுப்பவே முடியாது எப்போவுமே நடுவில் ஒரு இன்டர்மீடியட் கன்ஃபார்மாக இருக்கணும் எந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் சரி இந்தியாவிலேருந்து எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் சரி நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் இருப்பாங்க அது பேங்காக இருக்கலாம் இல்லை தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸாக இருக்கலாம் இல்லை மணி எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிஸாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் ஏன் ஓகேப்பா இப்போ அவர் வந்து எனக்கு அனுப்பணுன்னு நினைக்கிறாரு நடுவில் ஒரு பேங்க்குன்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க்குன்னு ஒருத்தர் இருக்காங்க பேங்க்குக்கு வந்து அவர் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பர் அது இதெலாம் எழுதிட்டு ஒரு நூறு டாலர் வந்து போடுறாருன்னு வைங்களேன் அவர் பே பண்ணுற வேண்டிய அமௌண்ட்டு நூறு டாலராக இருக்காது கன்ஃபார்மாக சார்ஜஸ்லாம் சேர்த்து அவர் நூற்றி பத்து டால் நூற்றி இருபது டாலர் நூற்றி முப்பது டாலர் கன்ஃபார்மாக பே பண்ணுவார் ஏன்னால் அந்த முப்பது டாலரை அவங்க வந்து என்னென்ன எடுத்துப்பாங்கன்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க அவங்க வந்து இந்த மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சியை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க இதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க கிரிப்டோ கரன்சி இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் இப்ப அமெரிக்கால ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி வச்சிருக்காரு எனக்கு கேஷ் வேணும் ஆனா அவரு வந்து எனக்கு கிரிப்டோ கரன்சியா சென்ட் பண்றேன்னு சொன்னார்னா அவரு டைரக்டாவே எனக்கு கிரிப்டோ கரன்சியா சென்ட் பண்ணிட்டா நான் இங்க கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மூலமா காசா மாத்திக்கலாம் நம்மளுடைய இந்தியன் காசா மாத்திக்க முடியும் இதுக்கு நடுவில் இடைப்பட்ட ஆளா யாருமே இருக்க வேணா நான் எந்த நாட்டுக்கு வேணால் காசு அனுப்பலாம் கிரிப்டோ கரன்சி அனுப்பலாம் அந்த எந்த இருந்து வேணா நான் கிரிப்டோ கரன்சியா பெற்றுக்கலாம் ஓகேப்பா கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சின்னு சொல்றியே அப்படியே பிட்கா என்ன என்ன அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட ஒரு ரூபா இப்போ நம்ம இந்தியானா ரூபான்னு சொல்லுவோம் வெளிநாட்டுல வந்து டாலருன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா டாலர்னு சொல்லுவாங்க அப்புறமா இங்கிலாண்டு போனால் பவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரூபாய்க்கு வச்சிருக்க பேர் இருக்கன்னு பாத்தீங்களா நம்ம வந்து அதான் அவங்கவுங்க ஊருடைய காசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி கீழே வர ஒவ்வொரு கரன்சியோட நேம் தான் பிட்காயின் காயின் அப்புறமா இத்தீரியம் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு கரன்சியோட நேம் தான் இது எல்லாமே ஓகேப்பா அவர் பிட்காயினா வச்சுருக்காரு எனக்கு பிட்காயினா சென்ட் பண்ணிட்டாரு நானும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் நடுவில் இன்டர்மீடியேட்டாக யாருமே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ இதெல்லாம் யாருப்பா ரன் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் என்னடா சொல்கிற ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இதுவே எப்படி பப்ளிக் ஷேர் பண்ணுவாங்க அப்படின் கேட்டிங்கன்னா முதல்ல நான் பேங்க் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த விஷயத்துலேருந்தே வந்து சொல்லிடுறேன் இப்போது நான் ஒரு அவருக்கு வந்து எனக்கு பணம் அனுப்பணும்னு ஆசைப்பட்றாரு நான் வந்து அவர்கிட்ட பணம் கேட்குறேன் அவர் வந்து எனக்கு பணம் அனுப்புகிறாரு அனுப்பும்போது நடுவில் பேங்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது பேங்க்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனோட ப்ரோக்கரேஜ் சார்ஜ் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வந்து கரெக்டாக செக் பண்ணுவான் ஓகேப்பா அந்த அங்கே அருண்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இவனை காசு அனுப்புகிறான் டாலரில் அனுப்புகிறான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் இங்கே நந்தகுமார்னு ஒருத்தர் இருக்கான் இவன் இவ்வா அக்கௌண்ட்டுக்கு போடுறேன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக இன்டர்மீடியட்டாக இவன் ஒருத்தன் இருப்பான் அந்த தென் எக்ஸ்சேஞ்சுக்காக ப்ரோக்கரேஜ் சார்ஜும் எடுத்துக்கிறான் ஓகேவா இது எல்லாம் ஓகே இதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த கிரிப்டோ கரன்சியில் அப்போ யார் செக் பண்ணுவா அந்த தென் இதில் கரெக்டாக தான் காசு போதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறது இப்படி தாங்க கிரிப்டோ கரன்சியில் வந்து யாராவது ஒருத்தர் எனக்கு கிரிப்டோ கரன்சியா பிட்காயினா வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா பிட்காயினாவோ இல்லை காயினாவோ எனக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒருத்தரை செக் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பேங்க் சொன்ன பார்த்தீங்களா நடுவில் பேங்க்னு ஒருத்தர்ப்பா அவன் வந்து செக் பண்ணி அனுப்பான் ஒரே ஒருத்தன் ஆனால் இங்கே யாருமே இல்லை எனக்கு வந்து இன்டர்மீடியட்டாக யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் அதுவும் வேர்ல்டில் இருக்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இதை வெரிஃபை பண்ணுறது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஏன்ற ஒரு ஆள் வந்து பீன்ற ஒரு பர்சனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை வந்து இது பண்ணியிருக்காரு இதை வந்து ஒரு டிஜிட்டல் லெஜராக அவங்க நோட்ல எழுதுறது மட்டும் இல்லாமல் ஆயிரம் நோட்லேயும் பதிவாகிற மாதிரி எழுதிடுவாங்க இதுக்கு பேர் தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பிளாக் தான் அப்படின்னா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த விஷயத்த முடிச்சிடலாம் அதுக்காக பிளாக் செயின் போயிடலாம் இந்த விஷயத்துக்கான பேர் தான் பிளாக் செயின்னு சொல்றாங்க சரிப்பா இதுக்கும் அந்த பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் இல்லை இதுல இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னா மணி வந்து அங்கேருந்து இங்கே வர்றது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க அண்ட் தென் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவங்களுடைய டிஜிட்டல் லெஜர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் ஹேக்கர்னாலேயும் சரி யார்னாலேயும் சரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை டெலிட் பண்ண முடியாது அந்த தென் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது ஒரு இம்பாசிபிளான ஒரு டெக்னாலஜி தான் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அதை தான் கிரிப்டோ கரன்சியில் யூஸ் பண்ணுறாங்க சரி ஓகே பேங்க்கில் என்னடா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்கில் ஈஸியாக வந்து ஹேக் பண்ண முடியும் ஏன்னா அது ஒரே ஒரு இடத்துல தான் எழுதுறாங்க அதை வந்து ஈஸியாக ஹேக் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கூட இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து நம்ம இந்தியன் பேங்க் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது பேசி முடித்து வர்றதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் சரிப்பா கிரிப்டோ கரன்சிக்கும் நம்ம நார்மல் கரன்சிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம நார்மல் கரன்சியை எந்த டைம் வேணா கவர்மெண்டால் டீமோனைசேஷன் பண்ண முடியும் எப்படி நம்ம ஆயிரம் ரூபாய் ரூபாய் எப்போ முன்னாடி செல்லாதுன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது ஒருத்தர் கீழே இருக்கனால இது என்ன வேணா பண்ண முடியும் கிரிப்டோ கரன்சி ஆகட்டும் இல்லை கிரிப்டோ கரன்சி கீழே இருக்க எல்லா கரன்சியும் ஆகட்டும் அந்த பிட் காயின் ஆகட்டும் இல்லை டாஷ் காயின் எத்திரியம் இது யார் கீழேயும் இல்லை இது மக்களால் உருவாக்கப்பட்டது மக்களால் பப்ளிக்காக வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஸோ இதில் வந்து அந்த டிமானிட்டேஷன் இது வந்து எந்த கவர்மெண்ட்டு கீழேயும் இல்லாதனால இது உலகம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் நம்ம நார்மல் கரன்சிய யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எடுப்பாங்க அதே மாதிரி பணத்தை வந்து அச்சடித்து நம்மளுடைய மக்கள் இதுவில் வந்து புழக்கத்துக்கு வந்து விடுவாங்க இதே பிட்காயின் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தள்ளவே படாது ஏன்னா பிட்காயின் ஆகட்டும் இல்லை அது கீழே இருக்க டாஜ் காயின் அந்த மாதிரி ஏகப்பட்ட காயின்ஸ் ஆகட்டும் எல்லா காயின்ஸ்குமே வந்து லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து இவ்வளோ காயின்ஸ் தான் வந்து புழக்கத்தில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பில்லியன் பிட்காயின்ஸ் தான் இந்தியா இந்தியான்னு மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து புழக்கத்தில் இருக்கணும் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ட்ரேடிங்கில் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு மேலே போச்சுன்னா ஏகப்பட்ட எனர்ஜி கன்சப்ஷன் இஷ்யூலாம் இருக்கும் அந்த ஏற்கனவே இப்போ கன்சப்ஷன் இஷ்யூலாம் இருக்கு இன்னும் ஏகப்பட்ட இஷ்யூக்கள் வந்து வந்துடும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு பிளாக் செயின் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் அந்த டேட்டா பேஸில் நிறைய டிரான்சாக்ஷன் வந்து ஜாயின் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அதில் ஸ்டோர் மட்டும் ஆகாது அது கூடவே நிறைய பிளாக்ஸாக வந்து செயின் ஆகிட்டே இருக்கும் ஒரு லூப்பிங் கண்டிஷனில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் தெளிவாக சொல்லணுன்னா அதுதான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியே தான் அவர் வந்து எனக்கு காசு அனுப்புகிறாரு என் ஃப்ரெண்டு அருண் வந்து எனக்கு வந்து காசு அனுப்புகிறாரு அப்படின்னா அவர் அனுப்பும்போது நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஆயிரம் பேர் செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க பேர் தான் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைனர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன லெஸ் ஆஃப் கமிஷன்ஸ் கமிஷன் சொல்ல முடியாது டைரெக்டாகவே அவங்களுக்கு வந்து பிட்காயின்ல வந்து அவங்களுடைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகிடும் இதுதான் அவங்களுடைய மைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க மைனர்ஸ்னு எப்படின்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த பிளாக் செயின் சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட எப்படின்னா நார்மலாக நம்மளுடைய இது மாதிரியோ ஒரு பாஸ்வேர்டு மாதிரியோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு பெரிய டெக்னாலஜி ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்கல் விஷயங்கள் யூஸ் பண்ணி விஷயத்த வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த ட்ரான்சாக்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய மேத்தமேட்டிக்கல் விஷயங்கள்லாம் அவங்க என்க்ரிப்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய லெஜர் நோட்டில் வந்து எழுதிப்பாங்க எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ஏலேருந்து ஒருத்தன் பிக்கு வந்து இவ்வளோ காசு அமைச்சிருக்கான் இந்த லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ரைவசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறானுங்க இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஸ்டோர் பண்ணுறாரு பிளாக் செயின் டெக்னாலஜினால் அவர் வந்து எனக்கு அனுப்புறாருனா எனக்கும் அவருக்கும் மட்டும் தான் தெரியும் நடுவில் வந்து இன்டர்மீடியட்டாக ஒருத்தர் தான் செக் பண்ணாருனாலும் சரி ஆயிரம் பேர் புக்கோட லெஜர்லேயும் வந்து என்ட்ராயிடும் ஸோ அதனால எந்த இடத்துலையுமே நம்மளுடைய டேட்டாவை யாராலேயும் ஹேக் பண்ண முடியாது அவர் எனக்கு பிட்காயின்ல இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம் அப்படி வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அனுப்புறாரு ஆனா என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னுன்னு முடியுது ஆனால் அவர் தெரியாம ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சிடுறாரு ஆனால் அந்த பிட்காயினை திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வர பிட்காயின்ஸை தப்பா அனுப்பிச்சிட்டாரு அவரு ஜீரோ ஜீரோ ஒன்னுக்கு பதிலாக ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு அவர் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு நான் காசு நான் அவர் போய் கேட்பேன் அவர் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லுவார் ஆனா அவர் அக்கௌண்ட் நம்பரை மாத்தி போட்டிருப்பாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பிட்காயின் திருப்பி தரவே மாட்டாங்க ஏன்னா அந்த லெஜரில் வந்து நம்ம வந்து யாருக்கு அனுப்புகிறோம்னு தெரியாது ஏன்னா அந்த ஜீரோ ஜீரோ ஒன்னுன்றது வந்து அக்கௌண்ட் நம்பரை விட ஒரு சின்ன கோடு மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆளுங்க வந்து தௌசண்ட் பேர் இருந்தாலும் அது நம்மளுக்கு யாருன்னு தெரியாது ஏகப்பட்ட சிக்கலான விஷயங்கள் இருக்கு அதனால தான் பிட்க பிட்காயின் டிரான்சாக்ஷன் ஆகட்டும் இல்லை கிரிப்டோ கரன்சியோட மொத்தமாக இருக்க எல்லா கரன்சியோட ட்ரான்சாக்ஷன்லையும் உஷாராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி செக் பண்ணுறவங்களாம் எங்கடா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி உள்ளேயே வந்து சும்மா இதுலயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணி பண்ணியே அவங்க வந்து சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படின்னா மைனிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்காக அவங்க ஏகப்பட்ட பவர் சப்ளை இருக்க அண்ட் தென் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உள்ளே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து வேர்ல்டு லெவல்ல எந்த ஊர்ல ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் சரி உலகம் ஃபுல்லா இதுக்குன்னே வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி மைனஸாக வேலை செய்யறதுக்கு ஆயிரம் கணக்கான பேருக்கு மேலே இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் டிரான்சாக்சன் வந்து அவங்கவுங்க லொக்கேஷனை பொறுத்து தான் வருமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வரவே வராது ஏதோ ஒரு கு கிராமத்துல இருந்து அமெரிக்கால இருக்க ஏதோ ஒரு சிட்டிக்கு யாரோ ஒருத்தர் பிட்காயின்ஸ் அனுப்பினாலும் சரி இல்லை இங்க இல்லை இல்ல கரையே இல்லாத அந்த மாதிரி எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு அனுப்பிச்சாலும் சரி இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து லிங்க் ஆகும் அதை யாரு கரெக்டாக வந்து அந்த மைனஸ் வந்து கோட் பண்ணி கரெக்டாக அவங்களுடைய லெஜரில் வந்து ஏத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பெருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மைன்ஸா வந்து தருவாங்க அவங்களுக்கெல்லாம் மைன்ஸாக மைன்ஸா தருவாங்க இப்போ நான் எப்படி கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றது கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சில இருக்க நிறைய கரன்சி இருக்கு பிட்காய் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கு பிட்காய் தான் ரொம்ப ஃபேமஸ் நான் எப்படி அந்த பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றது பிட் நான் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறது ஒரு பிட்காயினோட விலையை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாலே சொல்றீங்க வாயை பொழுந்துருவீங்க இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு பிட்காயினோட ரேட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் இந்தியன் ருப்பியில முப்பது லட்சம் ஒரே ஒரு ஒரே ஒரு பிட்காயின் ஆனால் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இருபத்தி நாலு லட்சத்துக்கு வந்துடுச்சு எப்படின்னா ஆஃப் அன் ஹவர்ல கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸில் ஆறு லட்சம் ரூபாய் கம்மியாயிருக்கு டாலர்ஸ் படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு டாலர்லேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் டாலர்லேருந்து நாற்பத்தி ஓராயிரம் டாலரும் அந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி ஆயிரம் லட்ச கணக்கில் வித்தியாசம் இருக்குது உண்மையாலே நம்மளால ஒரு கிரிப்டோ கரன்சிக்கான ஒரு டாலர் பிட்காயின் சொன்ன பார்த்தீங்களா ஒரு பிட்காயின் வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா நான் ஏன்டா இதுவாக இருக்க போகிறேன் நான் ஏன் இதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நான் ஏதோ ஒரு கடையை வச்சு சம்பாரிச்சுட்டு போயிடுவேன் தோணும் அதுதாங்க எனக்கும் தோணுச்சு ஆனால் நீங்கள் ஒரு பிட்காயினா வாங்கணுன்றது அவசியமே இல்லை பிட்காயினை ஃப்ராக்ஷன் ஆஃப் டிவிஷன்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு வேணால் வாங்கலாம் மினிமம் நீங்கள் ஒரு ஐநூறுபாயிலோ இல்லை ஆயிரம் ரூபாயோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மூலமாக கூட இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய கிரிப்டோ கரன்சியை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் கிரிப்டோ கரன்சி இல்லை கிரிப்டோ கரன்சியில் இருக்க எந்த கரன்சியில் வேணாலும் இது பண்ண முடியும் பிட்காயின் ஆகட்டும் இல்லை டாக்ஸ் காயின் ஆகட்டும் எத்தீரியம் ஆகட்டும் எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அண்ட் தென் முக்கியமான விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷுவேஷன் ஆஃப் மார்க்கெட் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தது அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நைன்டீன் 1992 டூ ஸ்கேம் அந்த படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அளவுக்கு ஃப்ளக்ஷுவேஷனெலாம் இருந்துச்சு மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்லேயே அந்த அளவுக்கு ஃபிளக்ஷுவேஷன் இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளக்ஷுவேஷன் எப்படி இருக்கும்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அரை மணி நேரத்தில் ஆறு லட்சம் ரூபாய் கம்மியாச்சு அந்த மாதிரி தாங்க நீங்க கரெக்டாக தூங்கி எந்திரிச்சிப்பீங்க தூங்கி எந்திரிக்கும் போது கிரிப்டோ கரன்சியை விக்கலான்னு போவீங்க உங்ககிட்ட இருக்க பிட்காயினை விற்கலான்னு போவீங்க விக்கலான்னு போனா உங்ககிட்ட இருக்க பிட்காயினோட விலை வந்து பத்து லட்சம் இருக்கும் சரிப்பா நான் போயிட்டு உடனே பல் தேஸ்ட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வர்றதுக்குள்ள அது ரெண்டு லட்சமாக மாறிடுங்க இந்த அளவுக்கு மோசமான பிளக்சுவேஷன் கிரிப்டோ கரன்சில இருக்கு சோ அதனால இதில் இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப உஷாரா இருக்கணும் அண்ட் தென் இதுல தெரிஞ்சா மட்டும் பிட்கா என்ன என்ன இதில் மூலமாக இது எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுதான் என்னோட டிஸ்கிளைமர் நான் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்க் மூலமாகவே இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க அந்த தென் இன்வெஸ்ட் பண்ணி காசு போச்சுன்னா போச்சு தான் வந்துச்சுன்னா வந்துச்சுதாங்க அவ்வளோதாங்க இத வச்சு ஏகப்பட்ட பேரு ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கானுங்க இந்தியால தமிழ்நாட்டுல உலகத்துல இருக்க எல்லா திருட்டு பசங்களும் இந்த ஒரே ஒரு யூஸ் பண்றானுங்க இதுதான் ஏன்னா இது மனுஷனுக்கு இருக்க ஒரு இயல்பான ஆசை தாங்க பணம் ஏன்னா பணத்து மேல ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு இயல்பான ஆசையை தூண்டி விட்டு அவனுங்க காசு சம்பாரிச்சிடுறானுங்க நம்மளுக்கு மொத்தமா வந்து என்னன்னா நம்ம இருக்கிற எல்லா காசையும் வலிச்சு போட்டு போயிடுறானுங்க உண்மையிலேயே அதுதாங்க நடக்குது இப்படி என்னடா ஃப்ராடு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கன்ஃபார்மாக பேசிடவே பேசாதீங்க இதை ஏன்டா சொல்ற பப்ளிக் பிளேஸ்ல நீ ஏன் பேசாத அப்படின்லாம் சொல்கிறேன்னா இதை விட்டு கேட்கறதுன்னு கூட நிறைய பேர் இருக்கானுங்க அந்த உங்களை ஏமா எப்படின்னா நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணணும்னா எங்க கம்பெனிக்கு வாங்க எங்க கம்பெனிக்கு வாங்க எங்க கம்பெனி வந்து ஒரு லீகலான கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்றானுங்க சரி ஓகே எங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரே ஒரு பிட்காயின் வந்து ஒரு பிட்காயின் கூட இல்லை ஏதோ ஒரு காயின் எடுத்துக்கோங்க பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஆறு மாசத்துல அதை நீங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாயா எடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்ல ஏமாத்துறானுங்க ஆனா இந்த மாதிரி ஏகமாத்துறவங்களுக்கு நடுவில் ஒரு ஜென்யூனான எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு பண்ணுறவங்க உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க ஸோ அதனால் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கிரிப்டோ கரன்சினா என்ன பிட்காயின்னா என்ன அதில் இருக்க கரன்சியோட வேல்யூஸ்லாம் எப்படி போகுது அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் மறக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஆப்போ ஆகட்டும் இல்லை ஏஜெண்ட் ஆகட்டும் அவர் எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுள் எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் லீகலா என்னடா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய பதில லாஸ்டா சொல்றீ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் லீகல் பிட்காயின் வந்து இந்தியாவில் வந்து லீகல் ஆனா எல்லாமே அவங்கவுங்களுடைய ரிஸ்க்கை பொறுத்து தாங்க நீங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்றது இல்லை நீங்கள் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறது உங்களுடைய ஓன் ரிஸ்க் அது தாங்க சொல்லுவேன் ஆனால் இந்தியாவில் லீகல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ட்ரஸ்டட் ஆப்பு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ட்ரஸ்டடான ஏஜென்ட் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஊறப்பட்ட ஏமாத்துகிற பசங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் ஃபுல்லாக இருக்கானுங்க அதுக்காக ரொம்ப சேஃபாக இருந்துருங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி பிட்காயின் ஆகட்டும் இல்ல அதில் இருக்க ஏதோ ஒரு கரன்சியாக இருக்கட்டும் எதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணாதீங்க அது உங்கள் இஷ்டம் ஆனா பண்றதா இருந்தா மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு கம்மியான அமௌண்ட இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் ஒருவேளை வராமலே போனாலும் நீங்கள் எந்த வ எந்த வகையிலையும் வந்து கஷ்டப்பட மாட்டீங்க அந்த தென் எந்த வகையிலையும் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது உண்மையிலே உழைச்சி சம்பாரிச்ச காசு கொஞ்சம் போனால் கூட கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மினிமம் ஒரு ஐநூறுரூவா போச்சுன்னா பரவாயில்ல தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ நினைக்கிறீங்களோ ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபான்னு நினைப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபான்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் ஐநூறுரூபான்னு நினைப்பீங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஒரு வேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினச்சிங்கன்னா அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க கிரிப்டோ கரன்சி பிட்காயின் எத்தீரியம் அப்படி இப்படின்றாங்க இதெல்லாம் என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா யூடியூப்பில் கொட்டி கிடைக்க வீடியோ அண்ட் தென் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப் ஆகட்டும் இல்லை ஏஜென்ட் ஆகட்டும் எந்த அளவுக்கு ட்ரஸ்டட் எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது அண்ட் தென் எந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதை ஏண்டா இவ்வளோ தடவை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா ஊறப்பட்ட ஃப்ராடு பசங்க இருக்கானுங்க ஏன்னா இதை வச்சு ஏமாந்தவங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ராடான இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு காசு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஸோ நம்ம உஷாராக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு காசும் நம்ம கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ்னால் என்னென்னா ஒரு உங்களால் சின்ன அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்து நீங்கள் ஆசைப்பட்றீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு செக்யூ உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வரலனாலும் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா அவ்வளவு அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அது மூலமா உங்களுக்கு லட்ச ரூபாய் லாபம் வந்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் லாபம் வந்தாலும் சரி இல்ல ஒண்ணுமே வரலனாலும் முடிவு எடுக்கணும் கடைசியில அவ்வளவு தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சில இருக்க கரன்சி பிட்காயின் ஆகட்டும் இல்ல எத்தீரியம் டாக்ஸ் காயின் இந்த மாதிரி ஆகட்டும் அண்ட் தென் பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் தென் அதை நம்ம ஆர்பிஐ யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் அண்ட் தென் நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்றதையும் பார்த்துட்டோம் கடைசியாக ஒரு இன்னொரு விஷயம் நம்ம கிட்டே பல பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்கன்னு இந்த வீடியோ பண்ணிவிட்டா அண்ட் தென் கடைசியாக நம்ம கிட்டே நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போதே கீழே இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணாங்க ஒரு ஜென்யூனான ஆப்போ இல்லை ஒரு ஏஜெண்ட்டோ சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் இதை வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா கடைசியில் நான் வந்து சிக்கலில் மாட்டிப்பேன்ல எனக்கே தெரியாமல் நான் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லாஸ் ஆகி கடைசியில் ஏன் காலரை பிடிச்சி உன்னை யாரா சொல்ல சொன்னால் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க அதனால தான் நான் எந்த ஆப்பையுமே வந்து சொல்கிறதே இல்லை நீங்கள் ஜென்யூனாக கூகுளில் தேடுங்க நிறைய கூகுளில் ஆகட்டும் இல்லை யூடியூப்பில் ஆகட்டும் நிறைய பெரிய யூடியூபர்ஸ் ஆகட்டும் சின்ன யூடியூபர்ஸ் ஆகட்டும் ரெகுலராக வீடியோ பாருங்கள் அவங்க என்ன ஆப் சொல்கிறாங்களோ அந்த ஆப் ஜென்யூனாக நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனல்ஸ் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க எனக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் சாரி இந்த வீடியோ புரிஞ்சிச்சா அண்ட் தென் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றதும் சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களே வந்து சந்திக்கும் டாடா பாய்பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து